வாங்க இன்றைக்கி நம்ம உளுந்தங்கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இடுப்பு வலி எல்லாத்துக்குமே நல்லது. இது கண்டிப்பாக லேடிஸ் வளர்கிற பிள்ளைங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் வந்து வெள்ளை உளுந்தில் மாவரைச்சி பண்ணியிருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்தில் வேணுனாலும் பண்ணிக்கலாம். வெள்ளை உளுந்து வந்து நான் கிரைண்டரில் ஆட்டியிருக்கேன், மிக்சியில் அரைக்கலை. கிரைண்டரில் ஆட்டி உளுந்து எடுத்திருக்கேன். கிரைண்டரில் நம்ம ஆட்டும் போது இந்த மாதிரி மாவு பொது பொதுன்னு நல்லா வந்துடும். இதில் நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ உளுந்தில் அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் உளுந்து வந்து ஒரு 50 உளுந்து ஊற போட்டு தான் அரைச்சேன். இப்போ கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து தீயை லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு உளுந்து சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சு ஆட்டி எடுத்தால் போதும். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் லிக்விடாக வர அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும். தண்ணி நிறையா சேர்த்துட வேண்டாம். இப்போ உளுந்து அந்த கஞ்சி நல்லா வெந்துருச்சா அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி லைட்டாக தண்ணியில் கையை வச்சு தொட்டு பார்த்தா நம்ம கையில் ஒட்டாது. இந்த ஸ்டேஜில் நான் வந்து நாட்டு சக்கரை தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வெள்ளை வேணுனாலும் பால் காய்ச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நான் நாட்டு சர்க்கரையை அப்படியே சேர்த்துட்றேன். இது தூசி இல்லாத நல்ல சர்க்கரை தான், அதனால் நான் எதுவுமே பண்ணலை, அப்படியே சேர்த்துட்றேன். இதை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுறணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ இதோடு சேர்க்குறதுக்கு கொஞ்சமாக சுக்கு, ஒரு ஏலக்காய் தட்டி அதில் சேர்த்துடலாம். கண்டிப்பாக சுக்கு சேர்க்கணும், ஏலக்காய் உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் துருவல், அவ்வளோதான். 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் இட்லிக்கு மாவு அரைக்கும் போது கூட உளுந்து எடுத்து டக்குன்னு செஞ்சிடலாம். கடைசியாக நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன் நான். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நெய்யும் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தா உடம்புக்கு நல்லது. இது வயசானவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். அவ்வளோதான், இப்போ சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட அருமையான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.